வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே முத்தரையர் சமூக மக்கள் நீதி கேட்டு சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூர் கிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழா விளம்பர பலகையை சமூக விரோதி ஒருவர் கிழித்து சேதப்படுத்தி குடிபோதையில் முத்தரையர் சமூக மக்களை கீழ்த்தரமான வார்த்தைகளில் திட்டியும் தன்னை தட்டி கேட்க யார் இருக்கிறார் என்ற ஆயுதத்துடன் சாலையில் அங்கும் இங்கும் அச்சுறுத்தும் வகையில் அலைந்துள்ளார். இதுகுறித்து முத்தரையர் சமூக மக்கள் காவல்துறையிடம் புகார் மனு அளித்தும் கடந்த 3 நாட்களாக எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் பெருங்கலூர் சாலையில் இரவு நேரம் கொட்டும் மழையில் அமர்ந்து போராடினர். தீர்வு ஏற்படாததால் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் சாலை சந்திப்பில் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அனைத்து வழிகளிலும் போக்குவரத்து மறியல் செய்தனர். காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் சமூக விரோதியை கைது செய்யும் வரை களைய மாட்டோம் என்று உறுதியாக கூறிவிட்டனர். அதன் பிறகு காவல்துறை மறியல் செய்த மக்களை கைது செய்து அரங்கம் ஒன்றில் தங்க வைத்துள்ளனர். சாலை மறியலுக்கு முத்தரையர் நலச்சங்கம் நிறுவனர் ஏ.வி. தனலட்சுமி தலைமை தாங்கினார். திருச்சி மாவட்ட தலைவர் சூரிய பாலு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஜி3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன். தலைவி தனலட்சுமி பேசுகிறேன். வாராப்பூர் என்ற ஊரில் மன்னர் சிலையை வச்சு 23ஆம் தேதி சதய விழா நடத்தினோம். அதில் வந்து சதய விழாத்தை மாற்று சாதிக்காரங்க அதை கிழிச்சு விட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்ட்ரைக் நடத்தினோம். எங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் கொடுத்து அவங்க நேற்று ஈவினிங் டைம் 4 மணியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நாங்கள் போய் இப்போ தஞ்சாவூர் ரோட்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணோம். போலீஸார் வந்து தகாத முறையில் லேடிஸை வந்து அடித்து விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய பசங்கள எங்களோட கோரிக்கையை வந்து சொல்லி அவங்கள கைது செய்ய சொல்லிட்டோம். இதுவரையும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் வந்து கைது செய்கிற வரையும் எங்கள் போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.